அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவாஷினி சந்திரன். எனக்கு வயது 10. நான் கேமரன் மலை தானாராத்தா தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் கவிதையின் தலைப்பு தாய்மொழி. தாய்மொழி என்பது தாயின் மொழி. அது தாயும் நீயும் பேசும் மொழி. ஆயிரம் மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர்மொழி அந்த மொழி. அது அன்னையின் கருவில் வந்த மொழி. அது அன்னையின் கருவில் வந்த மொழி. அன்னையின் மடியில் கிடக்கையிலே அவள் அன்பினை பாலாய் குடிக்கையிலே சின்ன உன் செவியில் சின்ன உன் செவியில் சில்லன பாய்ந்து தேனாய் இனித்திட கேட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. தேனாய் இனித்திட கேட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. தோளிலும் மார்பிலும் சாய்கையிலே தோளிலும் மார்பிலும் சாய்கையிலே நீ தொட்டிலில் ஆடி ஓய்கையிலே ஏழிசை மிஞ்சிடும் தாயிசை கேட்டே ஏழிசை மிஞ்சிடும் தாயிசை கேட்டே இதமாய் தூங்கிய பாட்டு மொழி. அது இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அது இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அன்னை அழைத்தே அழுகையிலே அவள் அனைத்ததும் உடனே சிரிக்கையிலே தன்னிலை மறந்தே தாய்மனம் பொங்கி தன்னிலை மறந்தே தாய்மனம் பொங்கி தவிப்புடன் உன்னை கொஞ்சு மொழி. அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி. அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி. தொல்லைகள் அறியா பருவத்திலே நீ துரு துரு ஆடிய உருவத்திலே பல்லுமில்லாமல் சொல்லுமில்லாமல் பல்லுமில்லாமல் சொல்லுமில்லாமல் பல கதை சொல்லிய மயக்கு மொழி. அது பயிலும் முன் பேசிய இயற்கை மொழி. அது பயிலும் முன் பேசிய இயற்கை மொழி. உன்னுடன் இணைத்தே பிறந்த மொழி. உன் உள்ளமும் உணர்வும் புரிந்த மொழி. எண்ணியல் என்ன மின்னியல் என்ன எண்ணியல் என்ன மின்னியல் என்ன இதையும் பயின்றிட சிறந்த மொழி. அது இறைவன் உனக்கென வரைந்த மொழி. அது இறைவன் உனக்கென வரைந்த மொழி. தமிழினம் எழுதிய பெரும் பேரு அது தாய்மொழி தமிழெனும் அரும்பேரு. தமிழினம் எழுதிய பெரும் பேரு அது தாய்மொழி தமிழெனும் அரும்பேரு. அமிழ்தினை உரிமை அடைந்தவர் யாரும் அருந்தாதிருந்தால் அவப்பேரு. தமிழ் அமிழ்தம் அருந்துதல் அவப்பேரு.